ஹஜ்ஜுக்கு இவ்வளவு பேர் சென்று வந்தீர்களே, அந்த ஹஜ்ஜு கமிட்டியை பம்பாயிலே கட்டியது கூலி லாலாவுக்கு தூக்கி வளர்ந்த ஹாஜிகளுக்காக கூலி தூக்கிய மஸ்தான், அந்த மஸ்தான் கட்டி வச்சதுதான் ஹஜ் கமிட்டி இல்லையாத்தா. இன்னைக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பு ஒரு தமிழ் அந்த சொத்து வாங்க முடியாது. சிவசேனாக்காரன் அடிச்சிருவான், மஸ்தான் வாங்கினால மூடிக்கிட்டு இருந்தான். ஏன்னா ஒரு நைட்ல மஸ்தான் ஹாஜி மஸ்தான் காலி பண்ணி போடுவார் அவனுக்கு. நீங்கெல்லாம் போய் பம்பாயில நாயா பேய அலையக்கூடாதுன்னு ஹாஜிகளே, நீங்கள் சுகமாக வாழ ஒரு மாளிகையும் அழகாக தொழுக ஒரு பள்ளிவாசலையும் ஹஜ் கமிட்டி கட்டி தமிழ்நாடு ஹஜ் கமிட்டின்னு பேர் வச்சார். எப்படி தமிழ்நாடு ஹஜ் கமிட்டின்னு வச்சார்? அவர் மகத்தான் அன்னைக்கு ஒரு ஆஜி துவா செஞ்சிருப்பியா? நன்றி கட்ட சமூகமே, நாளை நீ பதில் சொல்லியே தீர வேண்டும். நான் மடியலாம், என் வார்த்தை மடியாது. நான் இன்று கூட இந்த நன்றி கட்ட பெரியவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு வரவில்லை. இதோ எனக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு ஊறிக்கொண்டிருக்கின்றது. இந்த இளைஞர்கள் பெரிதாகி நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியின் உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும். அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். இது ஹக்காக நடைபெறும். அன்று நான் இருக்கிறேனோ மடிகிறேனோ, என் கல்லறையை நோக்கி பல 1000 கரங்கள் வரும். கனிவான இதயங்கள், நேர்மையானவர்கள், அல்லாவின் நல்லடியார்களாக என்றவர் வருவார். அந்த இளைஞருக்காக இன்னும் 100 சிறைகள், இன்னும் 100 தடைகள், இன்னும் 1000 சிலுவைகளை நான் ஏற்க சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களை நம்பியல்ல, எங்களை கெடுத்ததே பெரியவர்கள் தான். கேவலம்